Hi guys, இன்னைக்கு நம்ம 5 minutesல ஈஸியா எப்படி ஒரு ஸ்நாக்ஸ் செய்யறதுன்னு பார்க்க போறோம். இதுக்கு தேவையான பொருட்கள் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய வெங்காயத்தை நறுக்கி எடுத்துர்க்கேன். நெக்ஸ்ட் ஒரு சின்ன பவுல்ல அதுக்கு தேவையான அளவு கடலை மாவு, அடுத்து ஒரு டேபிள்ஸ்பூன் மிளகாய் தூள், 3/4 டேபிள்ஸ்பூன் உப்பு, அப்புறம் நமக்கு தேவையான அளவுக்கு டேஸ்ட்க்கு ஏத்த மாதிரி பெருங்காய தூள் போட்டுட்டு எல்லாத்தையும் mix பண்ணிக்கணும். நம்ம எடுத்து வச்சிருக்க பொருட்கள் எல்லாத்தையும் ஒரு கப்ல போட்டு வச்சிருக்கங்க. இதல நமக்கு தேவையான அளவு தண்ணி லேசா சேர்த்துக்கிட்டு கலந்துக்கலாம், மாவு மாதிரி பிசைஞ்சிக்கலாம். இப்போ பாத்தீங்கன்னா ஆயில் எதுமே ஆட் பண்ணாம லேசா தண்ணி மட்டும் சேர்த்துக்கிட்டு பக்கோட பதத்துக்கு பிசைஞ்சி வச்சிருக்கோம். நெக்ஸ்ட் ஆயில மீடியம் ஃப்ளேம்ல வச்சிட்டு ஒரு 5 மினிட்ஸ்க்கு கொதிச்ச அப்புறம் ஒண்ணொண்ணா நான் பக்கோடாவை போட்டு எடுத்துக்கலாம். இதை மீடியம் ஃப்ளேம்லயே வச்சுட்டு லைட் ப்ரௌன் ஆன வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டா அவ்வளவுதாங்க போதும். இப்போ பாத்தீங்கன்னா பொன்னிறமா மாறிடுச்சு. இதை அப்படியே நம்ம கரண்டி வச்சு எடுத்துடலாம். அவ்வளோதாங்க, சூடான ஆனியன் பக்கோடா ரெடி. இது வந்து 3-4 பேருக்கு ஈஸியாக சர்வ் பண்ணலாம். அதே மாதிரி பிபி சுகர் இருக்கவங்களும் சாப்பிட்லாம். பிகாஸ் இதில் ஆயில் வந்து அவ்வளோவா அப்சர்வ் ஆகிருக்காது. இது உடம்புக்கும் நல்லா ஹெல்த்தி, டைஜஷனுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.